எரி ஒன் இந்த கிரைஸ்ட் பைத்தியம்ஸ் எபிசோட் டூக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு லைஃப்பில் எல்லாத்த குறிச்சும் பயம் நின்னா பயம் நடந்தால் பயம் உட்காந்தா பயம் சில பேருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினச்சி பயம் சில பேருக்கு என்ன பண்ண போகிறமோன்னு நினச்சி பயம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை குறிச்சி பயம் அந்த பிரச்சனையை முன்னாடி மலை மாதிரி நிற்கிறத நினச்சி பயம் இந்த பயம் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்காக தான் இந்த விஷயம் பைபிள்ல இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பெத்தலகேம் என்னும் ஊர்ல ஏழு பிரதர்ஸ் இருக்க வீட்டுல எட்டாவதா பிறகுற ஒரு பேர் தான் தாவிது அண்ணனுங்கெல்லாம் அரசர் கிட்ட வேலை செய்ய இந்த தாவிதும் ஆடு மேய்ச்சுன்னு இருக்காரு ஒரு நாள் தன்னோட பிரதர் அரசவைக்கு செல்றாரு அப்போன்னு பார்த்தா அங்க இவங்களுக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கும் நடுவுல சண்டை நடக்க ஆரம்பிக்க போகுது அப்போ பாலஸ்தீன தேசத்தை சேர்ந்த கோலியா தென்றவன் உங்களை யாராவது சரியான ஆம்புல இருந்தீங்கன்னா என் கூட சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் ஆனா ஒருத்தன் கூட முன்னாடி வரல ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் பார்க்குறதுக்கே நல்ல ஆளு ஐட்டும் வெயிட்டும் பயங்கரமா ஒரு மலை மாறி இருக்கான் அதனால எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம தாவிதோ செம்மையா காண்டாகிறாரு இவனை எப்படியாவது கிரிகிரின்னு ஆக்கணும்னு அந்த நாட்டோட ராஜாவாகிய சவுல் கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறாரு அதுக்கு அந்த ராஜா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கேன்னு சொல்ல உடனே தாவிது ராஜாவே நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது போது சிங்கங்கள் என் ஆடு அட்டாக் பண்ண வரும் அப்போ அந்த சிங்கங்களே நான் அடிச்சு கிரிகிரின்னு ஆக்குவேன் இவனெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்ல ஏன்னா என் கடவுள் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்ல உடனே ஒத்துக்கிறாரு ராஜா கவசமும் வாழும் நம்ம ஆளுக்கு செட் ஆக ஆகாததுனால அஞ்சு கல்லும் ஒரு கவனியை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு இதெல்லாம் பார்த்த அந்த அரக்கன் கோழியாத்தோ வயிறு குழுங்க சிரிக்கிறான் உடனே நம்ம தாவிது நீ உன்கிட்ட இருக்கிற கத்திய நம்பி வந்திருக்கிற ஆனா நான் என் கடவுளை நம்பி வந்திருக்கிறேன் உன்னை இன்னைக்கு என் கடவுள் என் கையில ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி கவனில் கல்ல வச்சு சொல்லி அடிக்க அடுத்த செகண்ட் அந்த மலை மாதிரி இந்த கோழியாத்து கிரு கிருன்னு சுத்தி கீழ விழுறான் ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக மலை மாதிரி நிற்கிற உங்க பயமானாலும் உங்க பிரச்சனை உங்க ாலும்னாலும் எல்லாமே கிறிஸ்துக்கு முன்பதாக சின்னதாக இருக்கும் அதனால நீங்க இனி பயத்தை பார்த்து பயப்படாமல் தைரியமாக கடவுள் உங்களோடவே இருக்கிறாரு